நினைவு கூர்தலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 53 41 நவம்பர் 1913 பக்கம் 437 பாடத்தின் தலைப்பு நமது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 10:16-17 வசனங்கள் திருவுவிலியம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம் தேவனை போற்றிக்கொண்டு நாம் பானம் பண்ணுகிறதான ஆசீர்வாதத்தின் பாத்திரமானது உண்மையில் அநேக விதத்தில் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவே இருக்கிறது அது கிறிஸ்துவோடு பாடுபடுவதற்கான பாக்கியமான ஸ்லாக்கியத்தையும் அந்த பாடுகளுக்கான பலனாக கடந்து வரும் ஆசீர்வாதமான காரியங்களையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது வாக்கு தத்தங்களானது ராஜ்யத்தில் நாம் ராஜ்யத்தின் சந்தோஷங்களில் பங்கடையும் போது நிறைவேறுதலை அடையும் என்று கர்த்தர் தெரிவித்துள்ளார் தேவனால் நாட்டப்பட்டதான மாபெரும் திராட்சை செடியின் பாகமாக சபை அடையாளப்படுத்துகின்றார் இதை இயேசு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று கூறி குறிப்பிடுகின்றார் யோவான் 15:5 இந்த திராட்சை செடியினுடைய அருமையான கனி குறித்து நமது கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார் மற்றும் கனி வளருதல் என்பது நமது அனுபவங்களினுடைய துக்கமான பாகத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது ஒரு விதத்தில் பாத்திரமானது சந்தோஷத்தை குறிக்கின்றதாய் இருக்கும் இதை நாம் இந்த தற்காலத்தினுடைய பாடுகளை கடந்து மகிமைக்குள் பிரவேசிக்கும் போது அடைகிறவர்களாய் இருப்போம் மத்தேயு 26:29 தேவனை போற்றுதல் ஸ்தோத்தரித்தல் திருவிவிலியம் நாம் ஆசீர்வதிக்கிற கேஜேவி மொழிபெயர்ப்பில் என்று ஆதார வசனத்தில் இடம்பெறுகிறதான வார்த்தைகளானது கர்த்தருக்கு நன்றி மற்றும் துதி ஏறெடுத்தலை குறிக்கின்றதாயிருக்கும் என புரிந்து கொள்ளப்படலாம் இருதயத்தில் நன்றி இல்லாமலும் மதிப்பினை உணர்ந்து கொள்ளாமலும் பாத்திரத்தை பெற்றுக் கொள்ளுபவர்கள் பலனை அடைய மாட்டார்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கிறிஸ்துவோடு பாடுபடுவதற்கான இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றியுணர்வோடு பாத்திரத்தினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா எனும் அப்போஸ்தலனுடைய இந்த கேள்வியை கவனிக்கையில் நாம் நம் மனங்களுக்கு முன்பாக இரண்டு கருத்துக்களை கொண்டிருத்தல் வேண்டும் முதலாவதாக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறதும் அப்போஸ்தலனால் இங்கு குறிப்பிடப்படுகிறதுமான சொல்லர்த்தமான பாத்திரத்தை சொல்லர்த்தமான திராட்ச பழரசத்தை மனதின் முன்பாக கொண்டிருத்தல் வேண்டும் மற்றும் இரண்டாவதாக அவரது பாத்திரத்தில் பலியின் பாத்திரத்தில் பங்கு கொள்ளுவதற்கான ஸ்லாக்கியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற உண்மையை மனதின் முன்பாக கொண்டிருத்தல் வேண்டும் அவரது மரணத்தில் பங்கு கொள்ளுவதற்கு அவரது பாடுகளில் பங்கு கொள்ளுவதற்கு நாம் ஸ்லாக்கியம் அடைந்திருக்கிறோம் இந்த ஒரு கருத்தானது மற்ற வேத வாக்கியங்கள் மூலமாகவும் முன்வைக்கப்படுகிறது இயேசு தமது சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார் போன்றவைகள் முன்வைக்கப்படுகின்றது அவர் உலகத்திற்கான மாபெரும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் மற்றும் ஆசி வழங்குபவராகவும் காணப்பட போகின்றார் வேத வாக்கியங்களின்படி மாபெரும் தலையானவர் மரணம் வரையிலும் பாடுகள் அனுபவித்த பிற்பாடு உலகத்திற்காக தம்முடைய ஜீவனை கையளித்த பிற்பாடு மகிமைப்படுத்தப்பட்டார் நாம் அவரது அங்கத்தினர்களாக அதாவது சீக்கிரத்தில் மகிமையில் அவரது அங்கத்தினர்களாக காணப்படத்தக்கதாக மாம்சத்தில் இப்பொழுது அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார் நாம் அங்கத்தினர்கள் எனும் வார்த்தையினை பாராளுமன்றத்தின் அங்கத்தினர்கள் குறித்து பேசும் விதத்திலேயே குறிப்பிடுகிறோம் பாராளுமன்ற குழுவில் அநேக அங்கத்தினர்கள் காணப்படுவது போலவே கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அநேக அங்கத்தினர்கள் காணப்படுகின்றனர் கிறிஸ்துவை விசுவாசித்தல் மற்றும் தங்களையே தேவனுக்கு கொடுத்தல் எனும் நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே இவர்கள் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதிப்படுத்துகின்றவர்களாய் காணப்படுகின்றனர். அப்போது நமது கர்த்தர் இவர்களை தம்முடைய அங்கத்தினர்களாக, இப்பொழுது பூமியில் அங்கத்தினர்களாகவும் பிற்பாடு மகிமையில் அவருடைய அங்கத்தினர்களாகவும் ஏற்றுக்கொள்ளுவார். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆகையால் இந்த பாத்திரத்தில் நாம் உண்மையாய் பானம் பண்ணும் போதே நாம் நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திட முடியும். மத்தேயு 26:27, 2 பேதுரு 1:10. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் எனும் கட்டளையானது 2 அர்த்தங்கள் கொண்டவையாக இருக்கிறது. முதலாவது அர்த்தம், சுவிசேஷ யுகம் முடிவடைவதற்கு முன்னதாக அது முழுவதுமாக பானம் பண்ணப்பட வேண்டும். மற்றும் 2 அர்த்தம், அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்களாகிய அனைவரும் அதில் பானம் பண்ணிட வேண்டும் என்பதாகும். 18 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறதான சரீரம் மற்றும் தலையாகிய கிறிஸ்துவின் பாடுகள் குறித்தும் பின்தொடரும் மகிமை குறித்தும் பரிசுத்தவானாகிய பேதுரு பேசியிருக்கிறார். 1 பேதுரு 1:8-12, 4:1, 5:1. கடைசி அங்கத்தினன் பரலோக நிலைக்குள் கடந்து போன உடனே கிறிஸ்துவின் பாடுகள் அனைத்தும் முடிவடைந்து போனதாக இருக்கும். மற்றும் அதற்கு மேல் எவருக்குமே கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைவதற்கான சாக்கியமும் அவருடைய மகிமையில் பங்கடைவதற்கும் அவரது மனவாட்டியாக ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகுவதற்குமான சாக்கியமும் கிடைக்காது. அநேக திராட்சை பழங்களுடைய ரசத்தை உடையதாய் இருப்பினும் அது ஒரே பாத்திரம்தான். மற்றும் அநேக கோதுமை மணிகளால் உண்டு பண்ணப்பட்டிருந்தாலும் அது ஒரே அப்பம்தான். உலகத்திற்கான அப்பமாக வேண்டுமெனில் மணிகளானது அதன் தனித்துவத்தையும் மற்றும் அதன் ஜீவனையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஜீவன் வழங்குகிற ஒன்றாக காணப்பட வேண்டுமெனில் திராட்சப்பழங்களானது தங்களை திராட்சப்பழங்களாய் தக்க வைத்திட முடியாது. இப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் பங்கு கொள்ளுபவர்களாய் இருக்கின்றனர் என்பதான அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளில் உள்ள அழகை நாம் பார்க்கிறோம். அவரது பாத்திரத்தில் பங்கு கொள்ளுவதற்கான கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவதன் மூலமாகவும் ஒரே அப்பத்தின் அங்கத்தினர்களாக அவரோடு கூட பிற்கப்படுவதன் மூலமாகவும் புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய மற்றபடி அல்ல. அவரது மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதன் மூலமாகத்தான் அவரோடு கூட மகிமைக்கும் கனத்திற்கும் அழியாமைக்குமான உயிர்த்தெழுதலை, முதலாம் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே அப்பத்தில் சபையின் பங்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்பமானது முதலாவதாக நமக்காகவும் பொதுவான உலகத்துக்காகவும் வேண்டி பிற்கப்பட்டதான கர்த்தராகிய இயேசுவினுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. விரிவான கண்ணோட்டத்தில் பார்க்கையில் அது கிறிஸ்துவினுடைய சரீரம் முழுவதையும் அவரது அங்கத்தினர்கள் ஆகுபவர்கள் அனைவரையும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. இப்படியாக அப்பம் பிற்கப்படுதலானது, சரீரம் பிற்கப்படுதலானது 18 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ராபோஜனம் நிறுவப்பட்ட போது இயேசு அப்பத்தை பிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். சொல்லப்போனால் அப்போது அவரால் மாத்திரமே அப்பத்தை பிற்க முடியும். இயேசு தம்முடைய பலியின் மூலமாகவும் உயர்த்தப்படுதலின் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருடைய குறைவினை நிறைவாக்குவது வரையிலும் மனுக்குலத்தில் மீதியானவர்கள் அனைவருமே தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் அல்லாதவர்களாகவே காணப்பட்டனர். ஆகவே இயேசுவே முதலாவதாக அப்பத்தை பிட்டார். இன்று புளிப்பில்லாத அப்பமானது நினைவு கூறுதலின் காலகட்டத்தில் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கடந்து வரும்போது மற்றும் நம் ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு பங்கை பாகத்தை எடுத்து கொள்ளும் போது அவனவன் தனக்காகவே அதை பிட்டு கொள்ளுகிறான். நமது கர்த்தர் முதலாவது அப்பத்தை பிட்ட காரியமானது நமக்கு தனிப்பட்ட பங்கு இல்லை என்பதை குறிப்பதாகாது. நமது கர்த்தருடைய சரீரத்தை பிற்கப்படுதலை நொறுக்குவதை பரமபிதா செய்ய வேண்டி இருந்தது என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். எழுதப்பட்டிருக்கிறபடியே யெகோவா அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏசாயா 53:10. இது நமது கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக செய்யப்படவில்லை.
குமாரனை நொறுக்கும் பிக்கும் காரியத்தினை பரமபிதா செய்ய வேண்டியிருந்தது போன்று தெய்வீக ஏற்பாட்டிற்கு இசைவாக அப்பத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாகிய நம்முடைய நொறுக்குதலையும் பரமபிதா செய்கின்றார். அடுத்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனால் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று கூறப்பட்டுள்ளதான வார்த்தைகள் இயேசுவினுடைய மரணத்திற்கே குறிப்பாய் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. வார்த்தையினுடைய பின்னணி அமைப்பானது இங்கு கர்த்தர் இயேசுவே தனிப்பட்ட விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் என்பதை சுட்டுக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26. அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். 45:11. சபை எங்குமே ஆண்டவர் என்று குறிப்பிடப்படவில்லை. இன்னுமாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கூறியுள்ளதையும் நாம் நினைவு கூற வேண்டும். 22:19. அவர் உங்களை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றும் பலியிலுள்ள உங்கள் பங்கினை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றும் சொல்லவில்லை. நாம் அவரோடு கூட மரித்தவர்களாக காணப்பட வேண்டும். பின்வரும் மகிமைகளில் பங்கடைய வேண்டுமெனில் இந்த தற்காலத்தின் பாடுகளில் நாம் அவரோடு கூட பங்கு கொள்ள வேண்டும் என்பதை நினைவு கூறுகிறோம். பிதா குமாரனை தலையாக தந்தருளினார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆவார். 3:1, Romans 8:17-18 மற்றும் Romans 9:5. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இரத்தத்தில் ஜீவன் இருக்கின்றதென வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. Leviathan 17:11. இதற்கு இசைவாகவே யூதர்கள் இரத்தத்தை புசிப்பதற்கு எப்போதும் தடை பண்ணப்பட்டவர்களாக இருந்தனர். மிருகங்களுடைய மாம்சம் புசிக்கப்படுவதற்கு முன்னதாக அவைகளின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். யூதர்களின் நடுவே தங்கியிருக்கின்றதான எந்த அந்நியர்களும் கூட எந்த இரத்தத்தையும் புசிக்க அனுமதிக்கப்படவில்லை. 17:10-14. இப்படியாக ஜீவன் என்பது மிகவும் புனிதமான ஒன்று என்று தேவன் தெரியப்படுத்தினார். மனிதனுக்கு தேவன் கொடுத்ததான இந்த ஜீவ ஆக்கக்கூறானது இரத்தத்தில் காணப்படுகின்றதாய் இருக்கின்றது. இரத்த நாளங்களில் இரத்தம் ஓடிக்கொண்டிருப்பது வரையிலும் ஜீவன் காணப்படுகின்றதாய் இருக்கும். ஆனால் இரத்தம் சிந்தும் போது அந்த ஜீவராசி மரிக்கின்றது. நமது கர்த்தர் தம்முடைய பூமிக்குரிய ஜீவனை ஒப்பு கொடுத்த போது அந்த ஜீவனை தமக்காக பயன்படுத்தும் வண்ணமாக அந்த பூமிக்குரிய ஜீவனுக்காக ஜீவனுக்கான உரிமையை அவர் தம் வசம் வைத்துக் கொள்ளவில்லை. விலை உயர்ந்த முத்தை அடைய விரும்புபவர்கள் அனைவரும் தங்களிடத்திலுள்ள யாவற்றையும் விற்க வேண்டும். அதாவது தாங்கள் அனுபவிக்கின்றதான பூமிக்குரிய ஜீவன் அல்லது ஸ்லாக்கியங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்திட வேண்டும் என்று அவர் நமக்கு உவமை 1 கூறியுள்ளார். Matthew 13:45-46. நமது கர்த்தர் பரிபூரணமான பூமிக்குரிய ஜீவனை உடையவராய் இருந்தார். அவர் அந்த ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் தம்முடைய ஆத்மாவை ஜீவனை மரணத்தில் ஊற்றினார். 53:12. இது எதன் அடிப்படையில் ஆகும்? நமக்கு முன்பாக அவர் முன்வைத்ததான அதே காரியங்களினுடைய அடிப்படையிலேயே ஆகும். அதாவது நாம் பிழைத்திருக்க வேண்டுமெனில் நாம் மரித்தாக வேண்டும். நாம் ஆளுகை செய்ய வேண்டுமெனில் நாம் பாடுபட வேண்டும். நாம் அவரோடு கூட மரித்திருக்க வேண்டும் என்பதாக அவர் நம்முன் வைத்ததான இதே காரியங்களினுடைய அடிப்படையிலேயே ஆகும். 2 Timothy 2:11-12. ஆகையால் அவரது அடிச்சுவடுகளை பின்தொடர்கிறவர்களாகிய நாமும் அவர் செய்த வண்ணமாகவே செய்ய வேண்டும். நாம் அவரது சீஷர்கள் என சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுப்போமே ஆனால் நாம் இயேசு செய்ததையே செய்கிறவர்களாக இருப்போம். இவை அனைத்தும் உலகத்துக்காக செயல்படுத்தப்பட போகின்றது. அந்த பூமிக்குரிய ஜீவனை அவர் கையளித்தது என்பது பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக இராமல் மாறாக இறுதியில் அதை மனுக்குளம் அனைத்திற்கும் கைமாற்றி விடுவதற்கே, கொடுத்து விடுவதற்கே ஆகும். மனித ஜீவனுக்கான உரிமை இன்னும் அவரது கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறது. அவரே மாபெரும் மத்தியஸ்தராக
தம்மால் ஊற்றப்பட்டதான ஜீவனை மனுக்குலத்தின் உலகத்திற்காக கொடுத்தருள்வார். சபையாகிய நாம் அவரோடு கூட அவரது பாடுகளில் பங்கடையத்தக்கதாகவும் ஆவிக்குரிய தலத்தில் அவரது மகிமையான ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதாகவும் அவர் இப்பொழுது நமக்கு தம்முடைய புண்ணியத்தை தகுதியை தரிப்பிக்கின்றவராய் இருக்கின்றார். ஆகையால் இந்த பாத்திரமானது பூமிக்குரிய ஜீவனையும் அதனுடன் உள்ள உரிமைகள் அனைத்தையும் முழுமையாய் துறந்து விடுதலை குறிக்கின்றதாயிருக்கும். நமது கர்த்தருடைய பூமிக்குரிய ஜீவனானது பறிமுதல் செய்யப்படவில்லை, மாறாக ஒப்பு கொடுக்க மாத்திரம்தான் பட்டது. யோவான் 10:17-18 வசனங்கள். அதை ஒப்பு கொடுத்ததற்கான நோக்கம் என்னவெனில், மனுக்குலம் அதனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை அவர் தனிப்பட்ட விதத்திலும் என்றென்றுமாகவும் துறந்து விடுவதாக இருந்தது. அவர்கள் வசம் கைமாற்றும் காரியத்தினை அவர் இன்னமும் நிறைவேற்றி முடிக்கவில்லை. எனினும் இந்த நோக்கத்திற்காகவே அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார். பறிமுதல் செய்யப்படாத பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உலகத்தை மீட்டுக் கொள்ளுவதற்கான தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றும் பணியை நமது கர்த்தர் மேற்கொண்டார் மற்றும் அதை நிறைவேற்றும் காரியத்தினை தொடர்ந்தார். எனினும் அவர் நோக்கத்தினை இன்னமும் நிறைவேற்றி முடிக்கவில்லை. அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், ஆனால் அதன் உரிமையை அவர் இழக்கவில்லை. அவர் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட போது அவருக்கு இன்னமும் அந்த பூமிக்குரிய ஜீவன் மீது உரிமை இருந்தது மற்றும் அந்த ஜீவனை தமக்காக அவர் பயன்படுத்த கூடாது என்றும் அதை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்களாகிய உலகம் அனைத்திற்கும் தம்முடைய சபை தம்மோடு கூட ஆளுகை செய்யும் 1000 வருடங்களாகிய தம்முடைய ஆளுகையின் முடிவில் ஒப்படைக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்றும் உள்ள புரிந்து கொள்ளுதலை உடையவராயிருந்தார். ஆகையால் அவரது ஜீவன் அவரிடமிருந்து பிடுங்கப்படவில்லை. அவரது கீழ்ப்படியாமையினால் மாத்திரமே அவரிடமிருந்து அவரது ஜீவன் பிடுங்கப்பட முடியும். லேவியராகமம் 18:5, எசேக்கியல் 20:11, லூக்கா 10:28, ரோமர் 10:5. அவர் தாமாய் முன்வந்து தெய்வீக சித்தத்திற்கு இசைவாக தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஜீவனானது தெய்வீக நீதியினுடைய கரங்களில் சொத்தாக காணப்படத்தக்கதாகவும் இது நிமித்தம் காலங்கள் வரும்போது அந்த சொத்தை தாம் மனுக்குலத்திற்காக பயன்படுத்தத்தக்கதாகவும் அவர் தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். யோவான் 6:51. நமது கர்த்தருடைய மனுஷீக ஜீவனானது என்றென்றும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் அதை அவர் திரும்ப எடுக்கக்கூடாது என்பதும் தெய்வீக நோக்கமாக காணப்பட்டது. அவர் தம்முடைய ஜீவியத்தை யோர்தானில் அர்ப்பணம் பண்ணி அந்த பலியை கல்வாரியில் முடித்தார். சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அவர் தம்முடைய மறைபொருளான சபையை பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த சரீர அங்கத்தினர்களுடைய பலியினை அவர் நிறைவேற்றின உடனே மகா பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமான அவர்களது ஜீவனுக்கான உரிமைகளானது புதிய உடன்படிக்கையை முத்திரிப்பதன் மூலமாக உலகத்தை வாங்குவதற்காக மீட்டுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும். இதன் பின் உடனடியாக அவரது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அவரது புண்ணியமானது அவரது ஜீவனை உரிமையானது முழு சபைக்கும் திரைக்கு அப்பால் கடந்து போகாதது வரையிலும் அடுத்த கட்டமாக செயல்படுத்தப்படாது என்பது கிருபாசனம் ஆட்டினுடைய இரத்தத்தினால் தெளிக்கப்படும் காரியத்தினால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நமது கர்த்தருடைய இரத்தமும் அவரது சரீரத்தினுடைய இரத்தமும் அனைத்தும் ஒரே இரத்தமாயிருக்கின்றது. அநேக அங்கத்தினர்கள் அடங்கின ஓர் ஆசாரியன் ஆகும். இது அனைவருக்கும், அதாவது சர்வ லோகத்தினுடைய பாவங்களுக்குமான ஒரே பாவ நிவாரணம் ஆகும். 1 யோவான் 2:2. இரத்தம் கிறிஸ்துவினுடைய மரணத்தை மாத்திரம் குறிக்காமல் புண்ணியம் தகுதி தரிப்பிக்கப்பட்டதான அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருடைய மரணத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இது தொடர்பாகவே அப்போஸ்தலன் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியத்தின் பங்கு கொள்ளுதல் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியம் அல்லது பங்கு கொள்ளுதல் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
அதாவது பாத்திரத்திலும் அப்பத்திலும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது போல அவருடன் ஓர் ஐக்கியம் பங்கெடுத்தல் ஆகும். காரியம் முழுவதுமே அவரை பற்றியதுதான். ஆனாலும் கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் என மாம்சத்தை பலி செலுத்துவதில் கிறிஸ்துவினுடைய பாடுகளிலாலான தமது பங்கெடுப்பில் நமக்கான தனிப்பட்ட பங்கினையும் கூட நாம் நினைவு கூறுகின்றோம். ஆமேன்.